தேநீர் குடிப்பது நம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கிறதா அல்லது தீங்கு விளைவிப்பதா? இந்த தலைப்பு நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டது. தேநீர் மிதமாக உட்கொண்டால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் என்று சில ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் பழசட்டி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். பிளாக் டீயில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது மற்றும் இதயம் முதல் குடல் மற்றும் நீரிழிவு நோய் வரையிலான பிரச்சினைகளை மேம்படுத்தும். கரோனா தொற்றுநோய்களின் போது கருப்பு தேநீர் மிகவும் விவாதிக்கப்பட்டது. அதன் பயன்பாடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இது தொற்று நோய்களிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் சமீபத்திய சில அறிக்கைகளில் பிளாக் டீயை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது, அது சிறுநீரக நோய் அபாயத்தை அதிகரிக்கலாம் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நீங்கள் அதை சிறிய அளவில் குடிக்கும் வரை மட்டுமே அதன் நுகர்வு பாதுகாப்பானது. முதலாவதா நம்ம பிளாக் டீயில் உள்ள காஃபின் அளவு பற்றி பார்ப்போம். நீரிழிவு நோய் முதல் இதய நோய்கள் வரை அனைத்திற்கும் நன்மை பயக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இது சிறுநீரகத்திற்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்பதை புரிந்து கொள்ள பல ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆய்வுகளில் கலவையான முடிவுகள் காணப்பட்டன. தேநீர் மற்றும் காபியில் காஃபின் முதன்மையான மூலப்பொருள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இது சிறுநீரகங்களில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இருப்பினும் காஃபின் சிறுநீரகங்களுக்கு நன்மை பயக்கும் என்று. இரண்டாவதா நம்ம காஃபினின் பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம். காஃபின் சிறுநீரகத்திற்கு நன்மை பயக்கும் என்று கருதப்பட்டாலும் அது சில பக்க விளைவுகளையும் கொண்டுள்ளது. காஃபின் உங்கள் இரத்த அழுத்தத்தை பாதிக்கலாம். அதிகப்படியான காஃபின் உட்கொள்வது சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று சில ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக நோய்க்கான முக்கிய ஆபத்து காரணி என்பதால் காஃபின் அதிகமுள்ள உணவுகள் சிறுநீரக பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கலாம். மூன்றாவதா நம்ம பிளாக் டீ ஆக்சலேட்டினால் ஏற்படும் இழப்பை பற்றி பார்க்கலாம். அதில் காணப்படும் ஆக்சலேட்டின் அளவு காரணமாக சிறுநீரகத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக கருதப்படுகிறது. இதில் அதிக அளவில் கரையக்கூடிய ஆக்சலேட் உள்ளது. இந்த ஆக்சலேட்டுகள் கால்சியத்துடன் பிணைக்கப்பட்டு படிகங்களை உருவாக்கலாம். இது சிறுநீரக கற்களுக்கு வழிவகுக்கும். பிளாக் டீயை அதிகமாக உட்கொள்வது சிறுநீரக கற்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுவதற்கு இதுவே காரணம். இப்போ நம்ம நிபுணர்களின் ஆலோசனை பற்றி என்னென்னு பார்ப்போம். பிளாக் டீ ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கும் என்று ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இது இதய நோயை குறைப்பதில் நன்மைகளை கொண்டுள்ளது. குறிப்பாக கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் அதை மிதமாக உட்கொள்வது நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. அதிகப்படியான பழசட்டி சிறுநீரகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தும். இது ஒரு நாளில் 2 கோப்பைகளுக்கு மேல் உட்கொள்ளக்கூடாது.